தன்னை மனதை நோகடித்தவர்கள் கடவுள் தன்மை அடைய முடியாது என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னடா இந்த அளவுக்கு மக நம்மளுக்கு பேசுறானே, இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேசுறானே பிள்ளை, நான் இந்த பிள்ளைக்கு பேசுறான்னு சொல்லுவேன். மக தாய் தா வெளியே பாசம் என்ன செய்யும், ஒரு பக்கம் மன்னிக்கும், ஒரு பக்கம் வெளியே தேவை நின்று போகும். தாய் தந்தை மன நோக்க செய்தவன் நிச்சயம் கடவுள் அடைய முடியாது. மனைவியும் அப்படி தான், மனைவியும் என் கணவன் உயர்ந்தவன் நல்லவர் என்று சொல்லணும். அவளும் மனம் நோகக்கூடாது, பிள்ளைகளை கொண்டு கண்ணுமே அடிக்கக்கூடாது. பிள்ளைகளை கடுமை அடிச்சிக்கும் போது கண்டிக்கணும், சில பேர் கண்டிப்பாங்க. நீ என்ன அவனை கண்டிக்கிறது, நீ என்ன கண்டித்து அவனை காப்பாற்ற முடியுமா? அவன் வேணைக்கு வந்திருக்கிறான், படிக்க மாட்டான், சில பேர் மக்கா இருப்பான், அவன் வேணை பையன், அதுக்கு அவனை போய் அடிக்க மாட்டடிக்க மாதிரி சில பேர் அடிப்பான். அது அதோட எவ்வளோ இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளும் மனசு தந்தையை பார்க்கும்போது பிள்ளைகள் ஐயோ நடுங்குவான். சில பேர் பிள்ளைகள் நடுங்க முடியும் நடந்து கொள்வான். அது என்ன யாரை நடுங்கிறான்னா, கடவுள் உன் பிள்ளைய மாறி இருக்கான். உன் பிள்ளை வந்து அதுவும் கடவுள் கூறு, சிவத்தின் கூறு தான் அது. அப்போ தந்தையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையின் பிள்ளைகள், தந்தையை பார்க்கும் நடுங்கினாலே சனியை பிடிக்க போகுது தந்தைக்கு. தந்தையை பார்த்து பிள்ளை நடுங்கிறான், அவன் என்ன அடிப்பானோ, என்ன பேசுவானோ, என்ன நடுக்க, என்ன செய்திருவானோ அப்படின்னு பிள்ளைகளை பிள்ளைகள் வந்து தந்தையை பார்த்து நடுங்கினாவே அப்போவே சனியை அப்போ அவனுக்கு நரகத்து போகிறான்னு அர்த்தம். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையணும், அப்பா எப்போ அப்பா எப்போ வருவார், அப்பா எப்போ வருவார் அப்படி ஏக்கணும், ஏங்கணும். வீடு கணவன் எப்போ வீட்டுக்கார் எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி மனைவி ஏங்கணும். மகன் எப்போ வருவான், மகன் எப்போ வருவான்னு தாய் தந்தி ஏங்கணும். அண்ணார் எப்போ வருவார், அண்ணார் எப்போ வருவார் என்று பிள்ளை தகவத்தனை ஏங்கணும். நண்பன் எப்படி காண்போம், நண்பன் எப்போ காண்போன்னு நண்பர் மகிழ்ச்சி அடையணும். வேலையாட்கள் இருக்கான், முதலாளி நல்ல முதலாளி, அவன் நீடு வாழ நினைக்கணும். அப்போ சாந்தர்கள் பூராவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த அறிவு பிறகு இந்த அறிவை பெறணும் ஒருத்தன். அப்போ சார் இந்த அறிவு பெறாதவன் என்ன பாடுபட்டாலும் எடுபடாது. தன்னை சார்ந்தவர்கள் மனசு நோக்கம் நடந்து கொள்பவன் நிச்சயமாக அவன் கடவுள் அடைய முடியாது. அப்போ இதுக்கு என்ன உபாயம்னா, ஞானிகள் ஆசை இல்லாமல் முடியாது. முரண்பட்டு மனைவி பேசுவா, பேசம்மா நல்லா பேசு, ஏன் எடுத்துட்ட, பேசம்மா ஏன் எடுத்துட்ட அப்படிமா, ஆஹா ஏய் இவன் விஷயம் தெரிஞ்சால், விஷயம் தெரிஞ்சால் தான் தெரிகிட்டான், பேச விடுறான், பேச 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 அது அப்போ மன்னிக்கிறான். அப்போ மனைவி அறியாமல் பேசுகிறா, ஏதோ காரணமாக பேசுகிறாமுன்னு செய்து வேணே காரணமாக ஓடல் காரணமாக பேசுவா, ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கொள்கிறான்னு தான் கடவுள் அடைய போகிறான்னு அர்த்தம். என்னாடி பேசுனேன், என்ன அப்படி பேச அடிக்கிறான்னு சொல்கிறான். சரி சரி வந்து கடவுள் அடைய விரும்பலாதுன்னு அர்த்தம். சரி கணவன் பேசுகிறான், இல்லாடி பேசுகிறான், அவள் அவள் கேட்குறா, பொறுத்துக்கிட்டே இருக்க ரொம்ப தாங்க முடியாத துன்பம் பேசுகிறான். ஆசான் அகத்தீஸ்வரன் நினைக்கிறாள், என்னப்பா இன்னும் நிறுத்திட்டான், இன்னும் பேச வைப்பா அவனை, ஏன் அவன் நிறுத்திட்டான் ஐயா, பேச பேசானே என்னை பாவம் தீரும், இன்னும் பேச விட அவனை. அகத்தீஸ்வரன் கூப்பிட்றான், ஏன் அவன் பேச நிறுத்திட்டான், உங்கள் அம்மா இப்படி ஆய் இப்படி அண்ணன் இப்படி போச்சு அவன் இப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தானே, ஏன் நிறுத்திட்டான், இன்னும் பேச. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.